உலகத்தில் தொழிலாளி வர்க்க ஆட்சி என்பது சாத்தியமா என்ற கேள்வியை பல தரப்பினரும் எழுப்பிக் கொண்டிருந்த போது, அது சாத்தியம் என்று பதில் சொன்னது மட்டுமல்ல, அதை நிகழ்த்தியும் காட்டியதுதான் நவம்பர் புரட்சி என்று நாம் குறிப்பிடுகின்ற, அன்றைய காலண்டர் படி அக்டோபர் புரட்சி என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற, ஒரு சோவியத் யூனியன் என்ற ஒரு புதிய நாட்டையே உலகத்திற்கு அளித்த அந்த புரட்சி. அந்த 1917 நவம்பர் புரட்சி வெற்றி பெற்றதனுடைய அதனுடைய நூற்றாண்டு விழா இன்றைக்கு உலகம் முழுவதும் செங்கொடி இயக்கத்தினரால் உற்சாகத்தோடும் புதிய நம்பிக்கையோடும் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவிலும் கூட அந்த புரட்சி நாளை கடைப்பிடிக்கிற ஒரு நாளாக அல்லாமல் கொண்டாடுகிற ஒரு நாளாக மேற்கொள்ள வேண்டும். சொல்லப்போனால் இப்பொழுது தொடங்கி அடுத்த ஆண்டு அந்த நூற்றாண்டு விழா அந்த 2017 நவம்பர் 7 வரையில் ஓராண்டுகால விழாவாகவே மேற்கொள்ளப்பட வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கிளைகள், அதனுடைய பல்வேறு அமைப்புகள் தங்களுடைய தளங்களில் செயல்படுவதோடு மக்களிடையேயும் அந்த செய்தியை கொண்டு சென்று மகத்தானதொரு விழாவாக நடத்தி அதன் மூலமாக மாற்று சிந்தனைகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைமை விடுத்திருக்கிறது. இந்த பின்னணியில் தீக்கதிர் சார்பில் ஓராண்டு கால நவம்பர் புரட்சி நூற்றாண்டு விழா சிறப்பு கட்டுரைகள், சிறப்பு நேர்காணல்கள், தகவல்கள் முதலியவை இடம்பெற உள்ளன. அதையொட்டி அந்த நவம்பர் புரட்சியினுடைய அது நிகழ்ந்த முதல் சில ஆண்டுகளில் பிறந்த மூத்த தோழர், இன்றைக்கும் இளைய தலைமுறையினருக்கு மக்களுக்காக போராட வேண்டும், மாற்றத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று முன்வருகின்ற இளைஞர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஈர்ப்பு சக்தியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற, அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தாக்கமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற, திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அருமை தோழர் என் சங்கரையா அவர்கள், தனக்கு தன்னுடைய இளமை காலத்தில் தன்னுடைய அந்த மாணவ பருவத்தில் நவம்பர் புரட்சி ஏற்படுத்திய தாக்கம் என்ன, அது தன்னை எவ்வாறு ஈர்த்தது, தன்னை போன்றவர்களை எவ்வாறு ஈர்த்தது, இன்றைக்கு அதை நாம் கொண்டாடுவதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பது குறித்தெல்லாம் தீக்கதிர் வாசகர்களோடு தன்னுடைய உணர்வுகளை தன்னுடைய சிந்தனைகளை இங்கே பகிர்ந்து கொள்கிறார். தோழர், நீங்கள் அந்த நவம்பர் புரட்சி நடந்த அந்த முதல் காலகட்டத்தில் பிறந்தவர், நீங்கள் உங்களுடைய இளமை காலத்தில் முதல் முறையாக நீங்கள் இந்த சோவியத் புரட்சி பற்றி, நவம்பர் புரட்சி பற்றி அதனுடைய செய்திகளை, அதனுடைய தகவல்களை கேட்டறிந்த போது, அந்த செய்திகள் உங்களிடம் வந்து சேர்ந்த போது உங்கள் மனதில் அது ஏற்படுத்திய தாக்கம் என்ன, தனிப்பட்ட முறையிலும் ஒரு அன்றைக்கு மாணவர் இயக்கம், வாலிபர் இயக்கம் இவற்றை கட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தவர், விடுதலை போராட்டத்தில் அந்த இளம் வயதிலே ஈடுபட்டவர் என்ற முறையில் அந்த இயக்கங்களிலும் அந்த நவம்பர் புரட்சி ஏற்படுத்திய தாக்கம் என்ன? அதாவது அந்த சோவியத் புரட்சி பெரிய உற்சாகத்தை கொடுத்தது. இந்தியாவில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை ஒழிப்பதற்கு அந்த சோவியத் புரட்சி காட்டிய பாதை இருக்கு பாருங்க, மார்க்சிசம் லெனினிசம் என்பது வந்ததுனால, நான் மட்டுமல்ல என்னோட சேர்ந்த ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் இந்தியா பூராவிலும் கம்யூனிஸ்டாக நாங்கள் சோசியலிஸ்டாக மாறினார்கள். அவங்க தான் தேசிய விடுதலை இயக்கத்திலையும் வேலை செஞ்சாங்க, சோசியலிஸ்ட் இயக்கத்திலையும் வேலை செஞ்சாங்க, கம்யூனிஸ்ட் இயக்கத்திலையும் வேலை செய்தாங்க. ஆக இந்தியாவில் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான இந்த போராட்டம் ஒரு வெகுஜன போராட்டமாக வளர்ந்ததற்கே காரணம் நவம்பர் புரட்சி தான். அந்த நவம்பர் புரட்சி கொடுத்த அந்த உத்வேகத்தில் தான் அந்த லட்சக்கணக்கான மக்கள் ஏகாதிபத்தியத்தை ஏற்று போராடி ஒரு சுபிட்சமான இந்தியாவை உருவாக்க முடியும், அது ஒரு சோசியலிச இந்தியாவாகத்தான் இருக்க முடியும், தொழிலாளி வர்க்கம் விவசாயிகளுடைய இதாக இருக்கும் என்று சொல்லி இந்த செங்கொடியானது பரப்பப்பட்டது. அது மட்டுமல்ல, இன்றைக்கி நான் உங்களுக்கு குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன், அன்றைக்கு தமிழ்நாடு உட்பட எந்த கூட்டம் வந்தாலும் இன்குலாப் ஜிந்தாபாத் என்று தான் ஆரம்பிப்போம். இன்றைக்கி நான் அதை மீண்டும் நம்முடைய மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கருதுகிறேன். புரட்சி ஓங்குன்னு சொல்கிறோம், ஆனால் ஒரு இந்திய ரீதியில் அது ஒற்றுமைப்பட்ட கோஷம் என்ற முறையில் இந்தியா புறாவிலுமே அன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் தங்கள் கூட்டத்தை ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் இன்குலாப்
தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது தெரியும். இன்குலாமல் ஜிந்தாபாத் சொல்கிறதுக்கு அப்படி பழக்கப்பட்டு, ஆகவே தமிழ்நாட்டில் தேசிய விடுதலை இயக்கமானது ஒரு சோசியலிஸ்ட் இயக்கமாக, ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கமாக அது உருவெடுப்பதற்கு நாம் ஒரு புரட்சி. அது நம்ம மட்டும் இல்லை, ஜவஹர்லால் நேரு போன்ற ஆட்களையே, காங்கிரஸ் கட்சியில் இருந்த பல தலைவர்களையே சோவியத்தின் சோசியலிசத்தின் பால் அனுதாபமாக திரட்டியது, சோவியத்துடன் நட்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கியது. ஏகாதிபத்திய எதிர்ப்பு லீகில் அவங்களெல்லாம் மெம்பராக இருந்தாங்க. ஆக ஏகாதிபத்திய தேர்த்து சுதந்திரத்துக்காக போராடுவதில் அடிப்படை பலமாக இருப்பது சோவியத் யூனியன் என்று இந்திய மக்கள் உணர்ந்தார்கள். அதைத்தான் எங்களுக்கு ஆதர்சமாக இருந்தது. நாங்கள் இந்த யுத்தத்தை போல தொடர்ந்து கவனித்தோம். அந்த யுத்தத்தில் சோவியத் யூனியன் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக லட்சக்கணக்கான, நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா, அந்த இந்த 42 தான் சோவியத் நண்பர்கள் இயக்கமே ஆரம்பித்தோம். சோவியத் நண்பர்கள் இயக்கமே தமிழ்நாட்டில் ஆரம்பித்து சோவியத்தினுடைய சாதனைகளை சொல்லி, அது இந்த யுத்தத்தை வெற்றி பெற வேண்டியது அவசியம் என்னன்னு சொல்லி ஒரு பெரிய இயக்கம் தமிழ்நாட்டில் சங்கமே ஆரம்பித்து பல மாநாடு நடந்தது. அதே போல தான் இன்றைக்கு புல்கானின் குருஷேவ் இந்தியா வந்தபோது இந்திய மக்கள் கோடிக்கணக்கில் வரவேற்றார்கள். இந்தியாவுடைய தொழில் வளர்ச்சிக்கே அமெரிக்கா உதவி செய்யலை, உதவி செய்த பிற சோவியத் யூனியன் தான் என்பதை நான் ஆழமாக உணர்ந்தேன். இந்தியா ஒரு பலம்படையக்கூடிய தொழில் வளர்ச்சி நாடாக ஆனதுக்கு காரணமே சோசியலிச நாடுகளுடைய தன்னலமற்ற உதவி. அதே நேரத்தில் என்ன ஞாபகத்தை வந்ததுன்னா, தோழர் சிங்காரவேலு செட்டியார் தலைமையில் 1923 சென்னையில் வந்து செங்கொடி ஏற்றினாங்கள்ல, இந்த சரித்திரமும் அப்போது தெரிஞ்சு, ஆகவே தமிழ்நாட்டிலேயும் இந்த கம்யூனிஸ்ட் இயக்கமானது அது உருவாகி நடந்து கொண்டிருக்குங்கிறதும், 1928 நடந்த ரயில்வே தொழிலாளர் போராட்டத்துக்கு இவங்க தலைமை தாங்கியதும் ஒரு மிக முக்கியமான ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தியது. அதனால் காங்கிரஸ் இயக்கத்திலேயே இந்த சத்தியாகிரகம் மட்டும் நடத்தினா போதாது, ஒரு பெரிய வெகுஜன இயக்கமாக இந்தியாவில் உருவாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் வரும்பொழுது தான் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே சோசியலிஸ்டுகள் என்ற ஒரு பகுதி ஏற்பட்டு அந்த சோசியலிஸ்டுகளோடு கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்து வேலை செய்தார்கள். அந்த சோசியலிஸ்ட் கட்சியோடு சேர்ந்து தோழர் சுந்தரையா, தோழர் ராமமூர்த்தி, தோழர் ஜீவானந்தம், தோழர் இஎம்எஸ் நம்பூதிரிப்பாள், ஏகே கோபாலன் ஆகிய தோழர்கள் வேலை செய்து தென்னிந்தியாவில் இந்த கம்யூனிஸ்ட் இயக்கமானது பரவுவதற்கு அடித்தளம் விட்டார்கள். ஆகவே இந்த வகையில் எல்லாம் அன்றைக்கு மாணவர்கள் இயக்கத்திலும் சரி, தேசிய விடுதலை இயக்கத்தில் ஈடுபட்டுள்ள மத்தியிலும் சரி, சோவியத் யூனியன் என்பது அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடு, ஏகாதிபத்தியத்திற்கு ஏதாவது பரவக்கூடிய நாடு என்ற அந்த எண்ணம் ஏற்பட்டு நல்ல முறையில் வளர்ந்தது. அந்த யுத்தம் ஆரம்பித்த உடனே, முதல்ல அது வந்து ஏகாதிபத்திய யுத்தமாக ஆரம்பித்து 1941 அது வந்து ரஷ்யாவுக்கு எதிராக யுத்தம் மாறினா, அப்போது நாடு பூராவிலுமே பெரிய ஒரு ஆதரவு சோவியத் யூனியனுக்கு ஏற்பட்டது. அது தேசிய விடுதலை இயக்கத்திலும் ஏற்பட்டது, கம்யூனிஸ்ட்டு சோசியலிஸ்ட்டு இயக்கத்திலும் ஏற்பட்டது. இன்றைக்கு சுருக்கமாக சொல்லப்போனால், நான் வந்து அந்த யுத்தம் நடந்த காலத்தில் அப்புறம் ஜெயிலில் இருக்கேன், அப்பொழுது ஜெயிலில் இருந்த கம்யூனிஸ்டாகிய நாங்கள் கூட்டம் போட்டு இந்த போராட்டத்தில் சோவியத் யூனியனுடைய படைகள் நாசி ஜெர்மனியை வீழ்த்தும், வெற்றியடையும் என்று நாம் கூறினோம் அந்த காலத்திலேயே. ஆகவே இதில் முக்கியமான திருப்பம் என்னவென்றால், சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சியானது அன்று தன்னுடைய ஆட்சி நடக்கும்போது காமின்டர்ன் என்ற உலக கம்யூனிஸ்ட் இயக்கத்தை துவக்கியது. உலகத்திலே அன்றைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஆரம்பித்தாங்க, கட்சிகள் ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு விதத்தில் வழிகாட்டுவதற்காக தி தேர்ட் இன்டர்நேஷனல் கம்யூனிஸ்ட் அகிலத்தினுடைய 3வது அகிலம், முதல் 2 அகிலங்கள் முன்னால் இருந்தது, இந்த 3வது அகிலம் ஏற்படுத்தப்பட்டு தோழர் லெனினுடைய தலைமையில் சகல விதமான கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அது உதவியை ஆதரவு அளித்தது. 1943 தான்
உலகம் பூராவும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பலமாகிவிட்டன. ஆகவே அந்தந்த கட்சிகள் தங்கள் நாட்டில் நிலைமைக்கேற்ப தங்கள் இயக்கத்தில் நடத்த வலுப்படுத்தி விட்டார்கள். இனிமேல் இந்த சர்வதேச ஒரு அமைப்பு என்பது தேவையில்லை என்று உலக கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தலைவர்கள் முடிவுக்கு வந்து 1943 ஆண்டு தான் இந்த 3வது கம்யூனிஸ்ட் அகிலம் கலைக்கப்பட்டது. அதுவரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதனுடைய தலைப்பு என்ன போடுவாங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 3வது அகிலத்துடன் இணைக்கப்பட்டது. அப்படின்னா 1943 ஆண்டு வரைக்கும் உள்ள கட்சி பத்திரிகை பிரசுரங்கள் வரும். ஆகவே இந்த 43 ஆண்டில் தான் அந்த அகிலம் கலைக்கப்பட்டு அது பிறகு என்னன்னா அந்தந்த நாட்டினுடைய பிரத்யேக நிலைமைகளுக்கு ஏற்ப அந்தந்த நாட்டில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகள் செயல்பட வேண்டும். இதையெல்லாம் அந்த லட்சியங்களை வச்சு கொண்டு விடுவார்கள். அமைப்பு ரீதியாக ஒரு அமைப்பு தேவையில்லை என்று முடிவு பண்ணாங்க. அது மிகுந்த சாதகமான ஒரு நிலைமையை உருவாக்கியது. உலகம் முழுவதிலும் இந்த இயக்கமானது மிகுந்த பரவியது. இதில் எங்களுக்கெல்லாம் பெரிய உத்தியோகத்தை கொடுத்தது என்னவென்றால் ஸ்டாலின் தலைமையில் ஸ்டாலின்களாக நடந்த போராட்டம். அதில் தான் அந்த யுத்தத்தினுடைய திரும்பு முனை. அவன் என்ன செஞ்சான்னா அமெரிக்க பிரிட்டிஷ் ஏகாதித்தியங்கள் முதல்ல சோவியத் யூனியனை தாக்குவதற்கு ஹிட்லருக்கு பணமும் ஆயுதம் கொடுத்து உதவினாங்க. வளர்த்தார்கள். என்ன நினச்சாங்கன்னா இவன் போய் கிழக்கே போய் சோவியத் யூனியனை தாக்கி அழிப்பான், நம்முடைய வர்க்க விரோதி அழிவான் என்று. ஆனால் ஜெர்மனி என்ன கணக்கு போட்டதுன்னா அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை ஏற்க வேண்டும் என்றால் ரஷ்யாவை வெற்றி பெற்று அதனுடைய வளங்களையும் சேர்த்து கொண்டு போனால் தான் அவனை எதிர்க்க முடியும் என்று சொல்லி அவன் வந்து ரஷ்யாக்காரன் யுத்தம் தொடங்கினான். தொடங்கின உடனே ஏகாதிபத்தியில் என்ன பார்த்ததுன்னா ரஷ்யா வீழ்ந்தால் அடுத்தாமல் தாங்கள் வீழ்ந்தவும் என்ற காரணத்தினால் தான் ரஷ்யன் டேஞ்சர் இஸ் அவர் டேஞ்சர் என்று ரூசுவல் கூறினார். ஆகவே தான் அந்த யால்டா நடந்த மகா நாடுகளில் ரூஸ்வெல்ட், சர்ச்சில், ஸ்டாலின் இந்த 3 பேர் சேர்ந்த கூலி தான் அந்த ஃபேஷத்தை ஒழிக்க முடியுது. இன்றைக்கு நான் நம்முடைய இந்த கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால் அந்த ஃபேஷத்தில் என்ன செய்யுதுன்னா ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான். இப்போ ஜப்பானை பற்றி என்னமோ பேசிக்கிறாங்க. ஆனால் ஜப்பான் 1941 அந்த பேர்ல் ஹார்பர் என்ற இடத்துல தாக்குதல் நடத்தி கிழக்காசியாவில் நாடுகளை பெறாயும் அவன் பிடிச்சி சீனாவில், கொரியாவில், வியட்நாமில், இந்தோனேஷியாவை பிடிச்சி, மலேசியாவை பிடிச்சி இந்தியாவுடைய எல்லை அஸ்ஸாம் மாநிலத்தில் திமாபூர் என்ற இடத்துல வரைக்கும் வந்துட்டாங்க. அவர்களுடைய பிளான் என்னென்னா ஜப்பானுடைய திருப்புகள் கிழக்கிருந்து வரணும், கிட்ட வந்து சோவியத் யூனியன் அழிச்சிட்டு ஈரான் போன்ற இடத்துக்கு வரும், அங்கே இந்த 3 ஃபாஷிஸ்ட் நாடுகளும் சந்திக்கும். இதுதான் அந்த திட்டம். அப்படி ஏற்பட்டிருந்தால் உலக சரித்திரமானது சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் போயிருக்கும் ஃபாஷியத்துடைய ஆக்கிரமிப்பில். ஆகவே தான் அந்த யுத்தத்தில் 2 கோடி சோவியத் மக்கள் பலியானார்கள். அவர்களுடைய அந்த ரத்தம்தான், அவர்களுடைய தியாகம்தான் அந்த ஃபாஷியத்தை முயற்சித்தது. அதனுடைய விளைவு என்னவென்றால் அந்த யுத்தம் முடிஞ்ச உடனே சோவியத் யூனியனுடைய பேராதரவுடன் பல ஐரோப்பிய நாடுகள் சோசியலிஸ்ட் நாடுகளாக மாறிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆட்சிக்கு வந்தன. பெர்லின் வரைக்கும் சோசியலிஸ்ட் நாடுகள் ஏற்பட்டன. அதாவது அந்த யுத்தத்தின் விளைவாக ஏகாதிபத்திய முகாம் என்ற ஒரே ஒரு முகாம் இருந்த காலகட்டத்தில் சோசியலிசம் முகாம் என்றதையும் சோவியத் யூனியன் ஏற்படுத்தியது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சோவியத் யூனியன் உள்நாட்டு சீர்குலைவினால் பாதிக்கப்படுற வரைக்கும் உலக போராட்டமே இந்த ஏகாதிபத்திய முகாமுக்கும் இந்த சோசியலிஸ்ட் முகாமுக்கும் நடந்த போராட்டம் தான். அதனுடைய விளைவாக தான் இன்றைக்கு இந்தியா போன்ற நாடுகளுக்கு சோவியத் யூனியன் கொடுத்த தொழில்களை தூக்குவதற்கு கொடுத்த உதவி, பெரும் ஆயுதங்களை கொடுத்த உதவியெல்லாம் இந்தியா போன்ற நாடுகளுக்கு அவங்க கொடுத்த உதவி தான். ஆகவே சோசியலிசம் முகாமானது வளர்ந்தது, உலகம் முழுவதும் மக்கள் விடுதலை அடைந்தார்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வளர்ந்தது என்று இன்றைக்கு நான் பார்க்கணும்.
அதுக்கு எதிராகத்தான் இவர்கள் சதி செய்தார்கள். ஏகாதிபத்தியங்கள் சதி செய்து இன்றைக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ரஷ்யாவில் யுக்ரைன் வரைக்கும் வந்திருக்காங்க. நீங்கள் பார்க்க வேண்டியது என்னவென்றால், ரெண்டாவது மகாயுத்தம் முடிஞ்ச பிறகு இந்த கோல்டு வார் என்று சொல்கிறாங்கல்ல, குளிர்ந்த யுத்தம், அதாவது பனிப்போர், ஏகாதிபத்திய முகாமுக்கும் சோசியலிச முகாமுக்கும் நடந்து கொண்டதில், சோசியலிசம் முகாமினுடைய பாதுகாப்பு ஆணாக இருந்த வார்சா உடன்படிக்கை என்பது ரத்து செய்யப்பட்டது. அந்த சோசியலிஸ்ட் நாடுகள் அணிதிரண்ட இராணுவ அணிவகுப்பு நீக்கப்பட்டது. ஆனால் அமெரிக்க பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் கீழே உள்ள நேட்டோ அமைப்பு இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. அந்த அமைப்பு தான் இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, அமெரிக்கா பழைய எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டான், அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் ஆகிய நேச நாடுகளும், ஜெர்மனி, இத்தாலி ஆகிய ஃபாஷிஸ்ட் பழைய நாடுகள் சேர்ந்து இப்போ அவன் வந்து இங்கே வர்றான். யார் எதுக்கிறான்? ரஷ்யாவை எதுக்கிறான். அதோடு ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இன்றைக்கு நல்ல உறவு, நல்ல நட்பு உறவு, அவங்களுக்குள்ள பாதுகாப்பு உறவு இருக்குது. ஆகவே சீனாவை அழிக்க வேண்டும் என்றால் ரஷ்யாவை அழிக்கணும். ஆகவே இன்றைக்கு அவங்க யுக்ரைன் வரைக்கும் வந்திருக்காங்க. அதனால தான் நீங்கள் இன்றைக்கி அங்கே நடக்கிற போராட்டம், இந்த யுக்ரைன் நடக்கக்கூடிய போராட்டம் ஆனாலும், சிரியாங்கிற நாட்டில் இன்றைக்கி நடக்கக்கூடிய போராட்டம், அது என்ன போராட்டம் என்றால், லிபியாவில் ஆட்சியை மாற்றினான், ஈராக்கில் மாற்றினான். ஆனால் உலகத்தினுடைய ஜனநாயக சக்திகள், ரஷ்ய தேசமும் சீனாவும் சேர்ந்து என்ன முடிவு பண்ணான்னா, இனிமேல் ஆட்சி மாற்றத்தை ஏகாதிபத்தியம் கொண்டு வருவதை அனுமதிக்க மாட்டோம். அதனுடைய விளைவுதான், இவன் தலையில நீர் பார்த்தாலும் சிரியாவில் அசாத ஆட்சியை அகற்ற முடியவில்லை. இந்த ரஷ்யா பலமாக ஆதரிக்குது, அதை சீனா பலமாக ஆதரிக்குது. ஆகவே இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கு, அந்த அவனுடைய முன்முயற்சி நிறுத்தப்பட்டிருக்கு. இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கும் கூட அவங்க என்ன செய்கிறான், இன்றைக்கும் கூட அவர்கள் தென்சீன கடல் பிரச்சனையை வச்சுக்கொண்டு ஜப்பானோடு சேர்ந்து கொண்டு இங்கே சீனாவை தனிமைப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறான், அங்கே ரஷ்யாவை தனிமைப்படுத்த முயற்சிக்கிறான். அதனால தான் இன்றைக்கி இந்த ஷாங்காய் உடன்பாடு என்ற ஒரு உடன்பாடு அவங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள், இந்தியா இல்லை இப்போ புதுசாக சேர முயற்சி பண்ணுறாங்க. இவர்கள் பெரிய ஒரு எதிர்ப்பு சக்தியை வழங்குறாங்க இன்றைக்கு. ஆகவே தான் இன்றைக்கு இது ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் கேள்விப்பட்டது தென் அமெரிக்க நாடுகளிலே பல நாடுகளில் புரட்சிகர இயக்கம் பலமடையுது. ஐரோப்பாவில் தொழிலாளி வர்க்கம் மீண்டும் தன்னுடைய வர்க்க உணர்வுகளை ஏற்படுத்தி அவங்க வந்து இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் ஆசியா கண்டத்திலேயும் பல நாடுகளில் சோசியலிஸ்ட் இயக்கங்கள் வளருது. ஆகவே ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான எதிர்ப்பு இயக்கம் வளர்ந்து கொண்டு தான் இருக்குது. தொழிலாளி வர்க்கம், விவசாயிகள், மத்திய மக்களுக்காக இருக்கக்கூடிய இயக்கங்கள் வளர்ந்து கொண்டு தான் இருக்குது. ஆகவே தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போனால், இன்றைக்கும் அந்த ரஷ்ய புரட்சி கொடுத்து, ரஷ்ய புரட்சியும் சரி, கார்ல் மார்க்ஸ் கொடுத்தா பாருங்கள், உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள், இன்றைக்கு அதனுடைய மிக உண்மை. இன்றைக்கு நான் கேட்டுக்கொள்கிறதும் உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்று கார்ல் மார்க்ஸ் கொடுத்த அந்த அறைகூவலை அமலுக்கு கொண்டு வருவதற்கு உலகம் பூரா உள்ள கம்யூனிஸ்டுகள் தீவிரமாக போராட வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கம் என்ற ஒரு சர்வதேச கம்யூனிஸ்ட் அமைப்பு இல்லாவிட்டாலும், கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குள்ளே சோசியலிஸ்ட் கட்சிகள், இடதுசாரி கட்சிகளுக்குள்ளே நல்ல ஒற்றுமை ஏற்பட்டு உலக ரீதியிலேயே ஏகாதிபத்தியம் இருப்பதற்கான ஒரு பலமான முன்னணி உருவாக்கப்பட வேண்டும். இப்படி செய்யாமல் சொன்னால் இதெல்லாம் ஏதாவது பண்ணி பார்த்துட்டோம், மற்றதெல்லாம் மற்றதெல்லாம் வரும். இன்றைக்கி என்ன தேவை? உலக புரட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால், ஏகாதிபத்தியம் பின்னுக்கு தள்ளப்பட வேண்டும் என்றால், சோசியலிச சித்தாந்தம் வெற்றி பெற வேண்டும் என்றால், இந்தியாவில் ஒரு பலம் பொருந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை உருவாக்குவது தான் நம்முடைய கடமை. இன்றைக்கு இந்தியாவில் சோசியலிஸ்ட் இயக்கம், மக்கள் இயக்கம், அது கம்யூனிஸ்டுகள் தலைமையில் உருவாக்கணும். உருவானாதான் எந்த அளவுக்கு உருவாகுதோ அந்த அளவு உலக சரித்திரத்தையே நாம் தீர்மானிக்கக்கூடிய சக்தியை நாம் பெறுவோம்.
எனவேதான் நான் இப்போ கேட்டுக்கொள்ள விரும்புகிறது, இந்த நவம்பர் புரட்சியை இப்பொழுது இந்த வருஷம் ஆரம்பிப்ப தொடங்கி இந்த ஒரு வருஷம் நடத்த போகிறோம். நாம் செய்யக்கூடிய காணிக்கை மார்க்சுடைய போதனைகளுக்கு, கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்கு இந்தியாவிலே ஒரு பலமுறையை அமைச்சியக்கம் அப்படி வரும்போது உலக அனுபவம் என்ன காட்டுதுன்னா, புலம்போட்டு எடுக்கப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை இல்லாமல் சமுதாய புரட்சியை முன்னேற்ற முடியாது. புலம்போட்டு எடுக்கப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி என்றால் மார்க்சிசம் முன்னிசத்தில் அசையாத நம்பிக்கை கொண்ட ஒரு கட்சி. அந்த கட்சி மக்களோடு ஆழமான தொடர்புகளை கொண்டு பணியாற்றி கொண்டே அந்தந்த நாட்டின் நிலைமைகளுக்கேற்ப அவர்கள் சோசியலிசத்துக்கு முன்னேறணும். எனவே அப்படி பார்க்கும் பொழுது அதை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தோம்னா, இந்தியாவில் இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தை வளர்ப்பதன் பகுதியாக தமிழகத்தினுடைய 35 மாவட்டங்களிலேயும் ஒரு பலம் பொருந்திய சோசியலிஸ்ட் இயக்கம், ஒரு பலம் பொருந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம் உருவாக்குவதுதான் இன்றைய தலைமுறையினுடைய கடமை என்று நான் நம்புகிறேன். ஆகவே நான் கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம், நம்முடைய குழந்தைகள் அமெரிக்காவுக்கு போய் வேலை செய்யட்டும், இங்கிலாந்துக்கு போய் வேலை செய்யட்டும், ஆனால் அவர்களை சோசியலிச சித்தாந்தத்தில் நம்பிக்கையுள்ளவர்களாக அனுப்புங்கள். அவர்கள் என்னெல்லாம் போய் வேலை செய்யட்டும், அவர்களுக்கு பொருள் முதல் வாதம், அதுவும் இயற்கையியல் பொருள் முதல் வாதம், டயலக்டிக்கல் மெட்டீரியலிசம், இதுதான் அடிப்படை. அது என்ன டயலக்டிக்கல் மெட்டீரியலிசம், பொருள் முதல் வாதம் என்றால் விஞ்ஞானம்தான். உலகம் எப்படி தோன்றியது, பிரபஞ்சம் எப்படி தோன்றியது, வர்க்கங்கள் எப்படி தோன்றியது என்பதையெல்லாம் விளக்கக்கூடிய விஞ்ஞானம். ஆகவே இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு, தமிழ்நாட்டிலே உள்ள சாதாரண மக்களுடைய தொழிலாளர் பிள்ளைகளுக்கு இரண்டு விஷயத்தை, ஒன்று சோசியலிச சித்தாந்தத்திற்காக புரணும், சோசியலிசம் இந்த நாட்டில் வெற்றி பெறதுக்காக புரணும், அதுதான் நம்முடைய கடமை. அதை வெற்றி பெற வேண்டுமென்றால் அதற்கு வழிகாட்டியாக மார்க்சிசம் லெனினிசம் என்ற தத்துவத்தை கடைபிடிக்கணும். இந்த தத்துவத்தை கடைபிடிக்காம நடைமுறையில் மட்டும் செய்ய முடியாது. எனவேதான் இந்த பழந்துபட்ட இந்த 7 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் நான் வேண்டுகோள் விடுப்பது, இந்தியாவுடைய விடுதலைக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டம் வருது. இன்றைக்கு வகுப்புவாத சக்திகள் தலைவிக்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த வகுப்புவாத சக்திகள் யார்? அவை வந்து ஃபாஷிஸ்ட் சக்திகள் தான். அந்த வகுப்புவாத சக்திகள் என்பது ஃபாஷிஸ்ட் சக்திகள், நாட்டை புலப்படுத்தக்கூடியவர்கள். ஆகவே அது முறியடிக்க, அவர்களுடைய தாக்கம் முறியடிக்கப்பட வேண்டும். முறியடிக்கப்பட்டு தொழிலாளிகள், விவசாயிகள், பாடுபடக்கூடிய மத்திய மக்களுடைய முன்னணி, அதை நாம் மக்கள் ஜனநாயக முன்னணி சொல்கிறோம். மக்கள் ஜனநாயகம் என்றால் என்ன? சோசியலிசம் என்று தான் அர்த்தம். மக்களுக்கான ஜனநாயகம்னா சோசியலிசம் என்று தான் அர்த்தம். ஆகவே அந்த சோசியலிசத்தை நோக்கி படிப்படியாக போவதுதான் மக்கள் ஜனநாயகம். இன்றைக்கு நான் தெரிவிப்படுறேன், கேரளா, திரிபுரா, மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையில் ஒரு பலமுறை இயக்கம் வளர்ந்து கொண்டு வருவதைக் கண்டு நான் மட்டுமல்ல அந்த தலைமுறையே இன்னைக்கு மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று அதை தொடர்ந்து ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, பீகார், யூபி, இன்னும் இருக்கக்கூடிய மாநிலங்களிலும் நம்முடைய செங்கொடி இயக்கமானது பல மடங்கு வளரும். நான் அந்த வார்த்தையை குறிப்பிட்டேன், பல மடங்கு வளர வேண்டும். இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் சூன்யத்தில் அதை வகுப்பாத சக்திகளுக்கு இடம் கொடுக்காமல், இதர முதலாளித்துவ இயக்கங்களுக்கு இடம் கொடுக்காமல், மார்க்சிசம் லெனினிசத்தை கொண்ட இந்த இயக்கமானது அந்த இடத்தை எடுத்துக்கொள்ளணும், அந்த இடத்தை நிரப்பணும். அப்போ ஆக ரெண்டு விஷயம் தான் சொல்கிறது. இன்றைக்கு நான் கடைசியில் சொல்கிறது, மக்கள் சாவரின் ரைட்ஸ் உள்ளவங்க. ஆகவே மக்கள் தான் எல்லாத்தையும் தீர்மானிப்பார். அரசு அந்த தீர்மானிக்கணும்னா கவிஷ்டராக நாம் மக்களோடு இரண்டரை கலந்திருக்கணும். இரண்டரை கலந்திருக்குன்னு சொல்லும்பொழுது அரசியல் மட்டுமல்ல, அரசியல், சமூகம், பொருளாதாரம், கலாச்சாரம், சித்தாந்தம், இந்த அவ்வளோ தலைவர்களும் கலந்து நின்று அவங்க என்ன உணர்வாங்களோ அதை நம்ம ஏற்றுக்கொண்டு, அவங்களுடைய தேவைகள் என்ன என்று ஏற்றுக்கொண்டு அதை பிரதிபலித்தோமானால் கம்யூனிஸ்ட் இயக்கம் இந்தியாவில் பெரிய வளர்ச்சி அடையும். முதல்ல சொன்னீங்க இல்லையா, பாசிச சக்திகளுக்கு எதிராக எப்படி ஒரு உலகளாவிய ஒரு வியூகம் அமைச்சு சோவியத் யூனியன் வெற்றி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாசிசத்தின் வாரிசுகளாக குறிப்பாக இந்து மத வெறியை தூண்டிவிடக்கூடிய சக்திகள்,
மக்களை மத அடிப்படையில் பாகுபடுத்தி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம், அவங்களுக்கான வர்க்க சேவை, இப்படி ஈடுபடுகிற சக்திகள் இன்றைக்கும் கொஞ்சம் மேலோங்கி இருக்கிறாங்க. இதை எதிர்கொள்வதில் இந்த சோவியத் புரட்சியினுடைய அனுபவம் எந்த அளவுக்கு நமக்கு வழிகாட்டியாக? ரொம்ப சோவியத் புரட்சியினுடைய அனுபவம் என்றைக்கு உண்மையான நான் தான் சொல்ல விரும்புகிறேன். மார்க்சிசம் இஸ் இன்வின்சிபிள் பிகாஸ் இட் இஸ் ட்ரூ. மார்க்சிசத்தை யாராலும் அழிக்க முடியாது, ஏனென்றால் அது உண்மையானது. இதுதான் உண்மையான வாஸ்தவம். ஆகவே உண்மையை பிரதிபலிக்கக்கூடியது மார்க்சிசம். எனவே தான் இந்தியாவில் இந்த வகுப்புவாத சக்திகளை ஒழிக்க வேண்டும் என்றால் அந்த வகுப்புவாதத்தினுடைய அடிப்படையே தகர்க்கணும். மேலிருந்த வாரியாக மட்டுமில்லை, அதனுடைய சித்தாந்த அடிப்படையவே தகர்க்கணும். அப்படி தகர்க்கும் போது தான் என்ன வருகிறது என்று கேட்டால், விஞ்ஞான ரீதியான தத்துவம், பொருள் முதல் மதம், அது மட்டுமல்ல சகல மக்களுக்கும் மதங்களைச் சேர்ந்த மக்களுக்கும் சம உரிமை, ஆண் பெண்ணுக்கு சம உரிமை இல்லையா என்ற அடிப்படையில் இன்றைக்கு நாம் அந்த சோவியத் யூனியனுடைய தான் அந்த பல்வேறு தேசிய இனங்களுக்கும் மொழிவழி வளர்ச்சி ஏற்படுத்தியது. அதன் மூலமாக தான் இன்றைக்கி அந்த சோவியத் யூனியனில் இருந்த நாடுகள் பூரா பெரும் வளர்ச்சி அடைந்திருக்கு. ஆகவே இந்த மார்க்சிசத்தினுடைய தத்துவங்கள் வந்து இதெல்லாம் வருது. இந்த தேசிய இனங்களுக்கு எவ்வளவு காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு, தொழிலாளி வர்க்கத்தின் ஒற்றுமை எப்படி பேண வேண்டியிருக்கு, தவறான சித்தாந்தங்களை வைத்து போராடணும். அப்படி போராட வேண்டிய சித்தாந்தங்களில் தான் முதலாவது இருப்பது இந்த வகுப்புவாத சித்தம். இவைகளை வைத்து போராடுவதன் மூலம் நிச்சயமாக நம்புகிறேன் தமிழ்நாட்டில் மக்களும் பிரதானமாக இதில் தான் கவனம் செலுத்தணும். தமிழ்நாட்டில் தொழிலாளி வர்க்கம், விவசாயிகள், பாடுபடக்கூடிய மத்திய மக்கள் இவர்களுடைய வாழ்க்கையினுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவதற்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்வது நமது கடமை. இதை கொண்டு போய் வேறு திசை வகையில் அதை திசை திருப்புறான். மதத்தின் அடிப்படையில், ஜாதியின் அடிப்படையில் அதற்கு அனுமதிக்கக்கூடாது. ஆகவே நான் மீண்டும் அந்த கொலையை தான் வர்றேன். என்ன வர்றேன், உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம், இந்திய தொழிலாளி வர்க்கமே உண்டு பண்ணு. இப்போ நான் இன்னமும் சொல்லுவேன், இப்போ பலவே பேசி கொண்டிருக்கோம், ஆனால் இந்த வர்க்கம் என்பதை பற்றி அழுத்தம் கொடுக்கணும். அதான் இந்திய தொழிலாளி வர்க்கம் என்ற ஒரு இந்திய வர்க்கம், அது பலமடையணும். அது வந்து உழைக்கக்கூடிய விவசாயிகள் என்ற வர்க்கத்தோடு நேசாணி அமைக்கணும். இதுதான் சோசியலிசத்தினுடைய அடிப்படை. இது உழைக்கக்கூடிய மக்களையும் மத்தியதர மக்களையும் ஒன்று திரட்டணும். இந்தியாவில் சொல்லியிருக்கோம், முற்போக்கான சக்திகள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒன்று திரட்டி தான் மக்கள் ஜனநாயக இயக்கத்தை நம்ம வெற்றி பெற வேண்டும். ஆகவே அந்த அடிப்படையை நம்ம போராடும் பொழுது நிச்சயமாக அதனுடைய படிப்பினைகள் நமக்கு தொடர்ந்து படிப்பினைகளாக இருந்து கொண்டே இருக்கு. அந்த படிப்பினைகள் தோழர், மக்களுடைய வாழ்வில், அன்றாட வாழ்வில், மக்களுடைய பண்பாட்டு தளத்தில், கலாச்சாரத்தில் அந்த சோவியத் புரட்சி எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியது? அதாவது அது எல்லா துறைகளையுமே பாதிச்சுது. இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு அன்றைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கம் தோழர் அமீர் ஹைதர்கான் என்ற தோழரை அனுப்பியது. இன்றைக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன், 1000 பிள்ளைகளுக்கு அமீர் ஹைதர்கான் பேர் வைங்க. சென்னை சிறைச்சாலையில் இருந்தார் பல ஆண்டுகள். அவர்தான் நம்முடைய கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர்கள் தோழர் சீனிவாசராவை உருவாக்கியவர். ஆரம்ப கம்யூனிஸ்டுகளை உருவாக்கினார். கம்யூனிஸ்ட் இயக்கத்தினால் அனுப்பப்பட்ட தோழர் அமீர் ஹைதர்கான் அவரை கடைசியாக இப்போ சிபிஎம்முடைய சில ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த மத்திய கமிட்டி கூட்டத்தில் டெல்லிக்கு வந்திருந்தார். அதாவது இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய காலகட்டம், அதில் பணியாற்றியவர், சிறை புகுந்தவர், அவருக்கு கோதாவரி பரலேக்கர், சீனிவாசராவ் இவங்கெல்லாம் அத்துப்படியான பேர். அவர் அங்கே சிசி மீட்டிங் வந்தார். உனக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், நானும் தோழர் பரமேஸ்வரன் நம்ம தமிழ்நாடு சிசி மெம்பர்லாம் இருந்தோம். அந்த கேரளா ஹவுஸில் வந்தது, அவரை வந்து கூப்பிட்டு வந்தாங்க. நுழையும் போதே இப்படி சல்யூட் அடித்து இன்குதாப் ஜிந்தாபாத் அதை கோஷம் கொடுத்தாரு. ஆகவே அவர் அப்போ சீக்கிரம் வந்து போயிட்டார். எனவே இந்த அமீர் ஹைதர்கானுடைய கூட்டத்தோடு வந்து வந்தவங்க இந்த தமிழ்நாட்டில் இப்போ தோழர் சிங்காரவேலோடு சேர்ந்து, தோழர் ஜீவானந்தம், தோழர் சீனிவாசராவ், தோழர் ராமமூர்த்தி, தோழர் எம் ஆர் வெங்கட்ராமன் இவங்க அன்னைக்கு இங்கே இவங்க தமிழ்நாட்டில் உருவாக்குனாங்க. எனக்கு என்ன சொல்ல, எனக்கு கேட்ட கேள்விக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இதுக்கு எல்லாத்துக்கும் அது பிரதிபலித்தது, கலாச்சாரத்தில் பிரதிபலித்தது,
புதிய புதிய தொழிலாளி வர்க்கத்தை மையமாக கொண்ட நாடகங்கள் வந்தன, கலை நிகழ்ச்சிகள் வந்தது. அதே போல் இலக்கியங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த முற்போக்கு இலக்கியம்னு இந்தியாவில் உருவாகும் பொழுது 1936 ஒரே ஆண்டில் தான் அகில இந்திய விவசாயிகள் சங்கம் உதயமாகுது, அகில இந்திய முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் உருவாகுது. ஞாபகத்தை வச்சுக்கலாம், அந்த அகில இந்திய முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அன்றைக்கி அந்த இவருடைய தலைமையில் இந்த டூ லீவ்ஸ் என்ற பட்டு எழுதினார், அவருடைய தலைமையில் உருவானது. ஆக இந்த ரெண்டு என்ன அர்த்தம், விவசாயிகள் சங்கம் என்ற அமைப்பின் மூலமாக விவசாயிகளை திரட்டுவது, முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் மூலமாக முற்போக்கு எழுத்தாளர்களை திரட்டுவது, தொழிற்சங்கத்தின் மூலமாக திரட்டுறது. அதே போல் வாலிபர் சங்கம், மாணவர் சங்கம், இந்த மாத சங்கம், அதில் குறிப்பிட சொல்லப்போனால் இந்த மாணவர்கள் வாலிபர்கள் இயக்கமானது பெரும்பங்கு வகிச்சிருக்கு. ஏன்னா இவங்க தான் ஒவ்வொரு மாகாணத்திலையும் பின் காலகாலத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தலைவர்களாக வளர்ச்சி பெறுறாங்க. ஆகவே அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்படின்னா, படிக்கும்போதே ஜெயிலுக்கு போனவங்க. இப்போ எங்களை சேர்ந்த அந்த ஒரு பெரிய குரூப்பு தமிழ்நாட்டில், நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தால் கை செய்யப்பட்டோம், பல ஆண்டுகள் சிறையில் இருந்தோம். அந்த தலைமை தான், அதில் வந்த அந்த ஊழியர்கள் தான் இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தை தமிழ்நாட்டில் உருவாக்குறாங்க. ஆக இன்றைக்கும் அடுத்தபடியாகவும் அதே மாணவர்கள், அதே வாலிபர்கள், அதே மாதர்கள். இங்கே தமிழ்நாட்டில் பல இயக்கங்கள் நடந்திருக்கு. உதாரணமாக பிசி ஜோஷி 1946 மதுரைக்கு விஜயம் செய்யும் போது, அதுதான் தமிழ்நாட்டுக்கு விஜயம், அவர் மதுரைக்கு விஜயம் பண்ணார். இங்கே நாகப்பட்டினத்துக்கு நான் கூட்டு போயிருந்தேன், லட்சக்கணக்கான மக்கள். தோழர் இஎம்எஸ் ரொம்ப இப்போ முதலாவது அமைச்சரவை அமைச்ச உடனே அவரை கூட்டிகிட்டு ராஜபாளையத்திலிருந்து மெட்ராஸை கொண்டு வந்தோம். ராஜபாளையத்திலே பகல் 12 மணிக்கு 1000 பேர், மதுரை அந்த கூட்டத்தில் 2 லட்சம் பேர், காரைக்குடி என்று. ஆகவே அந்த காலத்தில் ஏற்பட்ட ஊழியர்களுடைய இதனால் பெரும் வளர்ச்சி ஏற்பட்டது. இன்றைக்கு அந்த பொறுப்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊழியர்களை, இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களை, வாலிபர்களை சார்ந்தது. அந்த நிலையை ஆதாரமாக கொண்டு மேற்கொண்டு தமிழ்நாடு பூராவணும் இந்த இடதுசாரி இயக்கம் வச்சுக்கணும். இந்த இடதுசாரி இயக்கத்தில் அனைத்து இடதுசாரிகளும் சேரணும். கம்யூனிஸ்ட் இயக்கம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மற்ற இந்த அனுதாரிகள், இவர்கள் இப்போ தான் பல இடங்களில் சேர்ந்து வேலை செய்கிற முடியா. ஆகவே இன்றைக்கு நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்குது, தமிழ்நாட்டில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமையில் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம், ஒரு இடதுசாரி இயக்கம், அது ஜனநாயக இயக்கம் பலமாக வளரும், பலத்து இயக்கமாக வரும். இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய பிணையத்தில் எடுக்கப்பட்ட முடிவு அடிப்படையில், தமிழ்நாட்டில் இப்போ எடுக்கப்படுற முடிவு அடிப்படையில் அதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஆகவே நான் உன்னால் சொன்னபடி இதுக்கெல்லாம் செய்ய வேண்டியது, மார்க்சிசம் லெனினிசம் என்ற தத்துவத்தில் நம்பிக்கை உள்ள ஊழியர்கள் மக்கள் மத்தியில் ஆழமாக பணிபுரிந்து அவர்களோடு 2.5 கலந்து அவர்களுடைய தேவைகளுக்கான போராட்டங்களை நடத்தி இயக்கம் நடத்தி வரும்போது, இந்த ஜாதிக்கு ஒரு பக்கம் இருக்கும்போது வர்க்கம் என்ற எண்ணத்தை நம்ம கொண்டு வரணும். அதாவது எல்லா பிரச்சனைகளையும் ஒரு வர்க்க ரீதியாக பார்க்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த வர்க்க ரீதியாக பகுத்தாங்கி பார்க்கணும். பார்த்துட்டு உழைக்கும் வர்க்கத்திற்கு, உழைக்கும் மக்களுக்கு எது நல்லது என்று சொல்லுவாங்க. இதற்கு இளைஞர்கள் என்ன வருது, ஜாதி மதம் பல விதமான காரியங்களால் இதை திசை திருப்புறான், சேரவிடாமல் செய்கிறான், இதையெல்லாம் வெற்றி பெறணும். தோழர், நீங்கள் குறிப்பிட்டது போல சோவியத் யூனியனில் பிற்காலத்தில் ஏற்பட்ட அந்த பின்னடைவுகளின் காரணமாக, அதில் எதிரிகளுடைய சூழ்ச்சிகள், அதனுடைய அவர்களுடைய தாக்குதல்கள், பிறகு உள்நாட்டிலும் ஏற்பட்ட சில மாற்றங்கள், இவற்றின் காரணமாக அங்கே ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய பின்னடைவு நமக்கெல்லாம் தெரியும். அதன் பின்னணியில் பிறகு சோவியத் யூனியன்கிற நாடே கூட இல்லாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் அந்த நவம்பர் புரட்சியை ஒரு கொண்டாட்டமாக மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. கட்சி கிளைகள் அதை கொண்டாட தொடங்கியிருக்கிறார்கள். அப்படி கொண்டாட தொடங்குகிற போது அதனுடைய
அந்த சோவியத் புரட்சியினுடைய இன்றைய பொருத்தப்பாடு என்ன, இது அந்த அந்த இன்றைய பொருத்தப்பாடு என்ன, அது இந்திய மக்களுக்கு தமிழக மக்களுக்கு விடுக்கிற செய்தி என்ன? அதாவது நவம்பர் புரட்சி என்பது என்ன, தொழிலாளி வர்க்கத்தின் தலைமையில் உழைக்கும் மக்கள் நடத்திய புரட்சியின் மூலமாக ஆட்சி மாற்றம், அதாவது முதலாளித்துவ அமைப்பில் இருந்து சோசியலிச அமைப்பிற்கு செல்லும் அந்த காலகட்டத்தினுடைய முதல் படிதான் அந்த சோவியத் புரட்சி. அந்த சோசியலிச புரட்சி அது ஆரம்பித்தது, அதாவது உலக முதலாளித்துவத்தை அழிக்க முடியுமாங்கிற கேள்வி வரும்போது, அது ஒரு நாட்டில் அதை மாற்ற முடியுமாங்கிற கேள்வி வரும்போது, ஒரு நாட்டிலேயே சோசியலிச புரட்சி ஏற்படுத்த முடியும், ஒரு நாட்டிலேயே சோசியலிசத்தை உண்டாக்க முடியும் என்று நிரூபித்தார்கள். அது முடியாதுன்னு சொல்லி பல பேர் சொல்லியிருந்தாங்க, பல தவறான சித்தாந்தங்களில் அது முடியும் என்று பண்ணி அதை ஒரு மகத்தான ஒன்றியமாக மாற்றி அது ஏகாதிபத்தியத்திற்கு ஈடுகொடுக்கக்கூடிய அளவு பலமாக நின்று இரண்டாவது உலக போரில் ஜெர்மன் பாஷியத்தை முறியடித்த பிரதானமான சக்தி சோவியத் யூனியன். அதான் 2 கோடி பேர் எங்கள் சித்தாங்க. இன்னைக்கு அதை நம்ம கொண்டாடுத்தின் நோக்கம் என்னவென்றால், மற்ற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கவனம் செலுத்தாமல் சோவியத் புரட்சி நவம்பர் புரட்சி காட்டக்கூடிய பாதை என்ன, உலக முதலாளித்துவத்தை தூக்கி எறிந்து உலகத்தில் சோசியலிசம் என்ற சமுதாய சகாப்தத்தை உருவாக்க வேண்டும், அதுதான் உலக மக்கள் பிரச்சனையை தீர்க்க முடியும். அந்த புரட்சியை ஒவ்வொரு நாட்டிலும் அந்தந்த நாட்டிலே உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகள் மக்களை திரட்டி அந்த நாட்டின் நலனுக்கேற்பாறு அவர்கள் வந்து முன்னேறணும். ஆகவே இன்றைக்கு நிச்சயமாக அந்த நவம்பர் புரட்சியினுடைய தாக்கம்னா அது இன்றைக்கு நீடிக்கக்கூடிய தாக்கம், அது அரசியலில் இருக்குது, அது அரசியலில் இருக்குது, பொருளாதாரத்தில் இருக்குது, சித்தாந்தத்தில் இருக்குது. எனவே அந்த சோவியத் புரட்சி மறைந்து விடவில்லை, அதை யாரால் இவங்களை தற்காலிகமாக பின்னடைய செய்யலாமே தவிர அதை வீழ்த்த முடியாது. அதனுடைய அந்த செய்தியானது உலகத்தில் ஏகாதிபத்திய முறையை மாற்றி சோசியலிசத்துக்கு உலகம் செல்லக்கூடிய அந்த டிரான்சிஷன் பீரியட், அந்த மாற்றுக்கு அன்னைக்கு வழிவகுத்தது. அந்த வழிவகுத்த பாதையில் நாம் சென்று அதை நடைமுறையில் அனுபவித்துக் கொண்டு வர வேண்டும், உலகத்தில் முதலாளித்துவத்தை வீழ்த்தி சோசியலிசம் வெற்றி பெற செய்ய வேண்டும். அது செய்ய வேண்டும் என்றால் அது ஒவ்வொரு நாட்டிலையும் உங்கள் நிலைமைக்கு தந்து செய்ய வேண்டும். இன்னைக்கு அது முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவங்க நினைக்கிறபடி சோசியலிசத்தை அவர்களால் வீழ்த்த முடியவில்லை, வீழ்த்த முடியாது. அதுக்கு பதிலாக நூற்றுக்கணக்கான வழிகளில் அந்த லட்சியத்தை நோக்கி தொழிலாளி விவசாயி மக்களுடைய போராட்டம் முன்னேறி கொண்டிருக்கிறது பல நாடுகளில். இது வெற்றி பெறும் என்று நம்புகிறேன். கடைசியாக சொல்லப்போனால், கார்ல் மார்க்ஸ் என்ற அந்த ஜெர்மன் தாடிக்காரன் அந்த வகுத்த பாதை தான் உலக மக்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க முடியும், சுரண்டல் நீக்க முடியும். முதலாளித்துவ சுரண்டலை நீக்க வேண்டும் என்றால் மார்க்ஸ் காட்டிய பாதையை தவிர பாதை இல்லை. எனவே அந்த பாதையில் இந்த மார்க்சிசம் லெனினிசம் என்ற பாதைகளை சென்று நம்முடைய நாட்டில், நான் சொல்ல விரும்புகிறது, நாம் என்ன செய்ய முடியும், நம்முடைய நாட்டில் சோசியலிசத்தை கொண்டு வரணும், நம்முடைய நாட்டில் சோசியலிசத்தை கொண்டு வருவதற்கான நிலையை உருவாக்கணும், அதற்கான பலமான அமைப்பை உருவாக்கணும், மக்களை உருவாக்கணும். நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்று நான் நம்புகிறேன். மார்க்சிசம் வெற்றி பெறும், செங்கொடி வெற்றி பெறும், உலகத்தில் சோசியலிசம் வெற்றி பெறும், அதுதான் அந்த சோவியத் புரட்சியுடைய செய்தி.